ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து என் சித்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து தக்காளி 2 கிலோ எடுத்திருக்கேன். எப்போல்லாம் தக்காளி சீப்பாக கிடைக்குதோ, நிறைய கிடைக்குதோ, அப்போ நீங்கள் இந்த ஊறுகாய் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன், 25 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் கடுகு, புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ்க்கு எடுத்திருக்கிறேன் நான், இந்த அளவுக்கு. 2 ஸ்பூன் பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, நல்லெண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்காக. நான் வந்து தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் வச்சு தொடச்சி நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து தக்காளியை நான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு தக்காளி அப்படி நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வேகணும். இப்போ தக்காளி வந்து 5 நிமிஷமாக வெந்துன்னு இருக்குது. இதிலே வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் புளியும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த தக்காளி இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இது அப்படியே வேகணும். நல்லா 1/2 ஹவர் சிம்லேயே வெந்த உடனே 1/2 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியே இருக்காது, நல்லா தண்ணி எல்லாம் வற்றி போயிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியே இல்லை, நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போட்டு அரைச்சிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிற அளவுக்கு நிறைய நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஊறுகாய். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. ஒன் மினிட் கலரி விட்டுட்ட பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கலரிட்ட உடனே வெந்தயத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலரணும். சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை கலரி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஊறுகாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம்.
ஊறுகாவை நல்லா பாட்டிலில் போட்டாச்சு. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா நிறைய நாளுக்கு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா பிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.